ஹாய் கைஸ் வெல்கம் டு டார்க் மேன்ஸ் டிவி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புஜ் த ப்ரைட் ஆஃப் இந்தியா மூவியோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா ட்விட்டர் அண்ட் டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ் புஜ் த ப்ரைட் ஆஃப் இந்தியா அதாவது ஒரு உண்மை சம்பவம் கதையாக எடுக்கப்பட்டதான் இந்த படம் இந்த படம் வந்து டூ இயர்ஸாக ரிலீஸுக்கு வெயிட் பண்ணி இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஜய் தேவ்கன் பிரனிதா சுபாஷ் சோனாக்சி சின்ஹா சஞ்சய் தட் அமி விர்க் இந்த மாதிரி முக்கியமான ரோல் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க ரொம்பவே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க அண்ட் படத்தோட மேக்கிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பட வந்து என்ன ஒரு கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வர சண்டையை தான் ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் ஒரு பிளான் பண்ணி இந்தியானால எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு அட்டாக் பண்ணுறாங்க அதையே எப்படி வந்து இந்தியா ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தாங்க ஃபுல் கதை ஜஸ்ட் படம் வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி அதாவது ஒரு அட்டாக்ல ஸ்டார்ட் ஆகி அந்த அட்டாக் முடிகிற வரைக்குமான ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்பவே நல்லா எழுதியிருக்காங்க அண்ட் படத்தோட எடிட்டரும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு பிகாஸ் அங்கங்கே வந்து ஃப்ளாஷ்பேக்ஸ் வருது அந்த ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக்கும் வந்து நமக்கு வந்து போர் அடிக்கல ரொம்பவே வந்து டீசெண்டாக முடிச்சிடுறாங்க அண்ட் படம் வந்து சுவாரஸ்யமாக போய்கிட்டே இருக்குங்க ஒரு ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லலாம் பிகாஸ் இந்த படம் வந்து ஒரு மாதிரி வார் மூவி அண்ட் கமர்ஷியல் சப்ஜெக்ட்லாம் எதுவுமே இருக்காது பாலிவுட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவி படம் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரையிலும் வார் ட்ராமா தான் அங்கங்கே ரெண்டு மூணு சாங்ஸ் வந்தாலும் எந்த இடத்துலையும் லாகிங் இல்லாமல் போகுது பிகாஸ் தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே வைக்கல ஒரு மாதிரி படம் ஃப்ளோவாக போய்கிட்டே இருக்குங்க பட் இந்த படம் வந்து மற்ற வார் மூவிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் டவுனாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதை விட எக்ஸ்ட்ரார்டினரியாக வந்து மேக்கிங்கெல்லாம் பார்த்தாச்சு பட் இன்னமும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துர்லாம் படம் வந்து பாசிட்டிவோ அப்படின்னு சொல்லணுன்னா படத்தோட கதை அண்டு அது நடக்கிற கதைக்கிழமை அந்த செட்டு போட்டிருக்கிறது எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க அந்த படத்துக்கு கதைக்கு தேவையான மாதிரியான கதைக்கிழமை ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக அமைச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்குது விஷுவல் ட்ரீட்டாகவும் இருக்குது நெக்ஸ்ட்டு மியூசிக்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அங்கங்கே டச் பண்ணியிருக்காங்க ஆர்மினா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க இதுதான் வந்து ஒரு நல்ல ஆர்மி மூவி அப்படின்னு கூட சொல்லலாம் நெக்ஸ்ட்டு படத்தில் இருக்க நெகட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஒரு பிரம்மாண்ட படம் அண்ட் ஒரு பிரம்மாண்டமான வார் மூவி எல்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு ஏற்கனவே அந்த மாதிரி இல்லாமல் இது பண்ணது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ்னே சொல்லலாம் இந்த படம் எதில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேரக்ட் ஓடிடி மூவியாக ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கும் அதுவும் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிகாஸ் இது ஒரு ஃபேமிலி மூவி தான் யார் வேணாலும் பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே பார்க்கலாம் பிகாஸ் இது ஒரு ஹிஸ்ட்ரி எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படம்னு கூட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மூவி வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஒரு மெசேஜ் கொடுக்குற மூவியாக இருக்கும் அண்ட் இந்த படத்துக்கு டார்க் மேன்ஸ் டிவி கொடுக்குற ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் என்னடா டூ பாயிண்ட் ஃபைவ் தான் கொடுக்குற பட் நல்ல படம் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆமாம் இந்த படம் வந்து மேக்கிங் இன்னமும் பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு சூப்பரான படமாக இருந்திருக்கும் பட் கொஞ்சம் கம்மியாக பண்ணங்காட்டி இந்த படத்துக்கு அவ்வளோ ரேட்டிங் தாங்க கொடுக்க முடியும் புஜ் த ப்ரைட் ஆஃப் இந்தியா படத்தை பற்றி ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னா ஒன் டைம் வாட்சபிள் வார் மூவின்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி பல மூவி ரிவ்யூ சினி நியூஸ் அண்ட் வெப்சீரிஸ் நியூஸ்க்காக நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம சேனலோட இன்ஸ்டா ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் ஐடி லிங்க்காக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஃபாலோ பண்ணாமல் இருந்திங்கன்னா ஃபாலோ பண்ணிருங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க ஸ்டே கனெக்டட் வித் டார்க் மேன்ஸ் டிவி